சென்னை அடையாறு ஆற்றுக்கு அடியில் நுழைந்து சென்ற ராட்சச காவிரி. அது எப்படி திமிங்களோ, அடையாறு ஆத்துக்கு கீழே காவிரி ஆறு போகும் அப்படின்னு கேட்டா, காவிரிங்கிறது சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தோட பேரு. அடையாறு ஆற்றுக்கு அடியில சுரங்கம் எதனால தோண்டப்பட்டுச்சு, இப்போ பணிகள் எந்த நிலைமையில இருக்கு, சென்னையில மெட்ரோல பயணம் செய்யற பயணிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு, போக்குவரத்து நெரிசல கடந்து சீக்கிரமா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அணுத்துற வெயில்ல குழுகுலன்னு ஏசியிலேயே பயணம் பண்ணிடலாம் அப்படின்றது உள்ளிட்ட பல காரணங்களுக்காகவும் பயணிகள் மெட்ரோவை சூஸ் பண்றாங்க. இதனாலேயே கடந்த மெட்ரோ பயன்பாடு 6 கோடி அளவு எட்டினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் குறிப்பா சொல்லும்னா, கடந்த மாதம் மட்டுமே 87 லட்சத்துக்கும் அதிகமானவங்க மெட்ரோல பயணம் செய்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 மூன்றாம் கட்டத்தோட ஒரு பகுதியாதான், மாதாவரம் பால் காலனில இருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கு சுரங்க பாதைகள் அமைக்கும் பணி போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் காவிரி மற்றும் அடையாறு அப்படின்ற பேர்ல சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 இயந்திரங்களும் டிபி சாலைக்கு கீழே சுரங்கம் அமைக்கும், திருவிக்க பாலம் கிட்ட அடையாறு ஆற்று கடந்து அடையார் சந்திப்பு நிலையத்தையும் வந்தடையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்படிதான் அடையாறு ஆற்றின் கீழே முழு பகுதியிலையும் இந்த இயந்திரம் சுரங்கம் தோண்டி முடிச்சிருக்கு. இதோட காட்சிகள் வியப்பை ஏற்படுத்துது. மெட்ரோ ரயில் பயணத்தை பத்தியும் இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.